அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இஃப்ரா சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி 10 பேருக்கு சமைக்கக்கூடிய ஒரு வெள்ளை குஸ்கா கடைகளில் செய்யக்கூடிய மாதிரி டேஸ்ட்டில் வாங்க செய்யலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிரிஞ்சி இலை வந்து 6 எடுத்திருக்கேன், கல்பாசி 4 எடுத்திருக்கேன், 6 பட்டை துண்டு எடுத்திருக்கேன் கொஞ்சம் பெரிய சைஸாக, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். நான் வந்து 7 பெரிய வெங்காயம், அதாவது 1/4 கிலோ அளவு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 200 கிராம் அளவு தக்காளி, பச்சை மிளகாய் 4, புதினா மல்லி ஒரு கொத்து அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குறுன அரிசி தான் பயன்படுத்தி சமைப்பாங்க. நம்ம 30 ரூபா குஸ்கா இந்த மாதிரிலாம் வாங்கும்போது இந்த மாதிரி அரிசி தான் யூஸ் பண்ணுவாங்க. அரிசி குறுனு கேட்டால் கடையில் கிடைக்கும். ஸோ இந்த அரிசியை வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். நான் வந்து ஒரு படி இன்றைக்கி செய்கிறேன், தாராளமாக இது 10 பேர் சாப்பிட்லாம். 2-3 தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சிடலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து நான் முட்டை வேக வச்சிட்ருக்கேன். இப்போ அடுப்பில் வந்து ஒரு பெரிய பாத்திரம் வச்சு அதில் 400 கிராம் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை கிராம்பு, ஏலக்காய், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொறிஞ்சு வந்தோடனே பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் வந்து ரொம்ப நேரம் பதங்கணும்னு அவசியம் கிடையாது, லைட்டாக வந்து ரோஸ் கலரில் மாறினோடனே நம்ம வந்து புதினா மல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க, எண்ணெயில் வதக்கும் போதே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு பெரிய ஸ்பூனில் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இதில் கறி காய்கறி எதுவுமே ஆட் பண்ணலை, ஸோ அதனால் வந்து வெறும் ரைஸ்க்கு மட்டும்தான். ஸோ அதனால் வந்து இஞ்சி பூண்டு வந்து அதிகமாக சேர்த்துற வேண்டாம். இப்போ வந்து நான் எடுத்து வச்சிருந்த தக்காளியை சேர்த்துக்கிறேன், சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி வந்து நல்லா மசஞ்சு வரணும். இப்போ இது வதங்குற அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அது ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இந்த வெங்காயம் தக்காளிலாம் எண்ணெய் விட்டு வரட்டும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெய் விட்டு வந்துருச்சு. ஸோ இந்த சமயத்தில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் எடுக்கிறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு 2x தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நீங்கள் 1 கப் அளவு எடுத்தீங்கன்னா 2 கப்பு சேர்ப்பீங்களா, அதே மாதிரி நான் 1 படி அரிசி எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கு அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு இப்போ நீங்கள் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. ஸோ இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணியும் அரிசியும் லெவலாக வரணும். ஸோ அந்தளவு வர வரை நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், இது நல்லா கொதி வந்து லெவலாக வரட்டும். ஸோ இப்போ லெவலாக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தம் போட்டுக்கலாம். இப்போ அடியில் வந்து நான் தோசைக்கல் வச்சு மேலே வெயிட் வச்சு தம் போட போகிறேன். இது வந்து தம் போட்டு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும், சூப்பராக ரெடியாகி வந்துடும். செய்கிறது ரொம்ப ஈஸி தான், அதிக பொருள்லாம் தேவை கிடையாது. உங்களுக்கு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 1/2 மணி நேரம் தம் போட்டுருங்க. நம்ம 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம். சாதம் வந்து சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். 1 படி அரிசியில் தாராளமாக செஞ்சாச்சு பாருங்கள், நல்லா குக்காகி வந்துருச்சு. அரிசியும் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. ஸோ வீக்லி வந்து ஒரு பத்து பேருக்கு வந்து நான் சாப்பாடு கொடுப்பேன். ஸோ அந்த சமயத்தில் நான் எடுத்த வீடியோ தான் இது. இது வந்து நான் வந்து ஜஸ்ட் ப்ரொமோட் பண்ணுறேன், இந்த நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் கிடையாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி தயங்காமல் வீட்லேயே நீங்களும் செய்யலாம் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.